இன்னைக்கு நம்ம அருமையான சுவையில டீ பிரியர்களுக்கெல்லாம் ஏற்றவாறு மசாலா டீ தந்தூரி டீ ரெசிபிஸ் பார்க்க போறோம். மசாலா டீ பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி ஏலக்காய் சேர்த்து தான் நம்ம செய்வோம். ஆனா அது கூடவே இரண்டு பொருட்களையும் சேர்த்து நம்ம இப்போ செய்ய போறோம். அதே மாதிரி தந்தூரி டீ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா மண்பானையை சூடு செஞ்சு அதில் நம்ம டீ சேர்க்கும் போது ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. இப்போ இந்த இரண்டு வகையான டீ ரெசிபியும் பார்க்கலாம். இந்த ரெண்டு விதமான டீக்கும் ஏற்றவாறு நம்ம மசாலாவை இடித்து எடுத்துக்கலாம். இது நாலு டீக்கான ப்ரிப்ரேஷன். ரெண்டு வந்து மசாலா டீக்கும் இரண்டு வந்து தந்தூரி டீக்கான ப்ரிப்ரேஷன். இப்போ இந்த இடிக்கிற உரலில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே இரண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் இரண்டு பெரிய பட்டையும் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த இடிக்கிற உரல்ல இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மில்க் சாஸ் பேன்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் டீ தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே இடித்து வச்ச மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கிறதுனால மசாலா பொருட்களுடைய அத்தனை விதமான ஃப்ளேவர்ஸும் நல்லா இறங்கி நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எந்த கிளாஸில் தண்ணி சேர்த்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஐந்து நிமிடம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கி வரும். அப்படியே ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த டீயை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் டீயில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு டேஸ்டான சுவையில் இந்த டீ கிடைக்கும். இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இதில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக தாராளமாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம டீயை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அருமையான சுவையில் மசாலா டீ தயாராகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி டீ. இந்த டீயை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மண்பானை வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே தந்தூரி காஃபி ப்ரிப்பேர் பண்ணோம்ல, மண்பானையை சூடு செஞ்சு அதே மாதிரி தான் இந்த சின்ன மண்பானையும் நம்ம சூடு செய்ய போகிறோம். இந்த சின்ன மண்பானையை நான் வாங்கிட்டு வந்த உடனேயே இரண்டு நாட்கள் சாதாரண தண்ணியிலையும் அடுத்த இரண்டு நாட்கள் அரிசி வேக வச்ச வடித்த கஞ்சியிலையும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி சுத்தம் செய்து வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி ஸ்டவ்வில் நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போது மண்பானையினுள்ள மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் எல்லா இடங்கள்லையும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு செஞ்சு எடுத்துக்கலாம். ஹேண்டிலை நல்லா கிரிப்பாக பிடிச்சு சூடு செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மண்பானையை சூடு செஞ்சு அதில் நம்ம மசாலா டீயை சேர்க்கும் போது மண்பானைக்குன்னே உரிய ஒரு வாசனையோட அந்த டீயோட நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸோடும் அருமையாக இருக்கும் இந்த டீ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பானையை சூடு செய்ய செய்ய இந்த மாதிரி நிறம் நல்லா மாறிக்கும். இப்போ நல்ல ஒரு சுத்தமான பவுலில் இந்த மண்பானையை வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வடிகட்டிய மசாலா டீயை ஒரு இரண்டு நிமிடம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பானையும் சூடாக இருக்குது, மசாலா டீயும் சூடாக இருக்குது. நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பானை நல்லா சூடு செஞ்சு அதில் டீ சேர்த்ததுனால இந்த டீ வந்து உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு டீனே சொல்லலாம். இந்த மாதிரி பானை நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஐந்து செகண்ட் அப்படியே விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நம்ம வீட்டில் இருப்போம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி டீ செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பரிமாறுங்க. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீ குடிக்கிறதுனால தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டீக்கு நீங்க சக்கரைக்கு பதிலா நாட்டு சக்கரையை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த டீயை நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ அருமையான சுவையில தந்தூரி டீயும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இரண்டு வகையான டீக்குமே நீங்க பாத்தீங்கன்னா பிஸ்கட், ரஸ்க் இதெல்லாம் நம்ம டிப் செஞ்சு குடிக்கவே தேவைப்படாது. அந்த அளவுக்கு இந்த ரெண்டு விதமான டீயும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். நான் மசாலா டீ செஞ்ச உடனேயே தந்தூரி டீயும் நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு மசாலா டீயும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட ஒரு இரண்டு மடங்கு இந்த தந்தூரி டீ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணணும், நீங்களும் என்ஜாய் பண்ணி குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.